உயிரினங்கள் உயிர் வாழ வழி நீர் என்பன அவசியம் என்பது போல உணவும் அவசியமாகும். உணவில் அடங்கியுள்ள போஷணப் பொருட்களாவன கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு, விட்டமின்கள், கனியுப்புகள் என்பன பிரதானமாக அடங்குகின்றன. கார்போஹைட்ரேட்டு உணவுகளை எடுத்துக்கொண்டால் அவை மாப்பொருள், வெல்லம் என்று இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். உடலுக்கு சக்தி தரும் பிரதான உணவாக கார்போஹைட்ரேட்டு காணப்படுகிறது. இலிப்பிட்டு உணவுகளை எடுத்துக்கொண்டால் அது பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஒன்று எண்ணெய் திரவ நிலையில் இருந்தால், மற்றது கொழுப்பு திண்ம நிலையில் இருந்தால். உடலுக்கு சக்தியை தரும் பிரதான உணவாக இலிப்பிட்டு காணப்படுகிறது. புரத உணவை எடுத்துக்கொண்டால் தேய்வடைந்த பகுதிகளை புதுப்பிக்கவும் உடல் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இப்போ நாங்கள் கார்போஹைட்ரேட்டு உணவுகளுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். கிழங்கு வகை, சோறு, பான், ஈரப்பலாக்காய், சீனி, மா என்பன அடங்குகிறது. இலிப்பிட்டு உணவுகளுக்கான உதாரணங்களாக முட்டை, மஞ்சட்கரு, தயிர், வெண்ணெய், தேங்காய், எள் என்பன அடங்குகிறது. புரத உணவுக்கான உதாரணங்களாக முட்டை, சோயா, சாலை மீன், கருவாடு, இறைச்சி என்பன அடங்குகிறது. கார்போஹைட்ரேட் உணவுகளை இனங்காண்பதற்கான பரிசோதனைகள் பார்க்கும்போது அதில் ஒன்று குளுக்கோஸுக்கான சோதனை. இதற்கு பெனடிக் கரைசல் பயன்படுத்தப்படும். பாத்திரத்தில் குளுக்கோஸ் எடுக்கப்பட்டு அதற்கு பெனடிக்கும் கரைசல் சேர்த்து வெப்பமாக்கும் போது நீல நிறத்திலிருந்து படிப்படியாக செங்கட்டி சிவப்பு வீழ்படிவு தோன்றும். மாப்பொருளுக்கான பரிசோதனையாக பரிசோதனை பொருளாக அயோடின் கரைசல் பயன்படுத்தப்படும். மாப்பொருள் உணவுக்கு அயோடின் கரைசலை சேர்க்கும் போது அங்கே கருநீல நிற வீழ்படிவு தோன்றும். சோதனையாக பயுரேட்டின் கரைசல் பயன்படுத்தப்படுகிறது. பயுரேட்டின் கரைசலில் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலும் செப்பு சல்பேட்டு கரைசலும் அடங்கியிருக்கு. புரத உணவுக்கு பயுரேட்டின் கரைசலை சேர்க்கும் போது ஊதா நிறம் அல்லது செவ்வூதா நிறம் தோன்றும். இலிப்பிட்டுக்கான பரிசோதனை உணவு காய்த்தாளில் வைத்து அழுத்தும் போது ஒளி கசிய விடும் இயல்பு தோன்றும். அடுத்ததான நாங்கள் விட்டமின்களை பார்ப்போம். விட்டமின்கள் எங்களுக்கு தெரியும், ABCD கே என்னும் விட்டமின்கள் காணப்படுகிறது. விட்டமின் ஏ பார்வைக்கும், விட்டமின் பி ஞாபக சக்திக்கும், விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கும், விட்டமின் டி எண்பு வளர்ச்சிக்கும், விட்டமின் இ கலைச்சேர்க்கைக்கும், விட்டமின் கே குருதியுறுதலுக்கும் அவசியம். கனியுப்புகளை பார்க்கும்போது கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சோடியம், அயோடின் என்பன பிரதானமாக காணப்படும். போஷண கூறுகளில் பிரதான அம்சமாக நார்பொருட்கள் காணப்படும். நார்பொருட்களில் தவிட்டரிசி, பழங்கள், மரக்கறிகள்,
தானியங்கள் முக்கியமாக குரக்கன் என்பன அடங்குகிறது. நார் பொருட்கள் மலச்சிக்கலை தடுக்க உதவுகின்றது.